பிஆர் பாலு. அதாவது இவர் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு டிராக்டர் ஒரு டிரைவராக கூட இருந்ததாக கூட சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து திமுகக்காரனுடைய அதாவது எம்பி சீட்டு வந்து அப்படியே மன்னர் ஆட்சி மாதிரி இவனுங்களே இருப்பானுங்க. 10 வாட்டினாலும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் இவனுங்களை தப்ப வேற எவனுக்கும் அங்கே வாய்ப்புகளே கொடுக்க மாட்டானுங்கன்றது தான் உண்மை. அதுதான் இந்த கோபாலபுரத்து குடும்ப ஆட்சியினுடைய சீர்கேடுன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், கொள்ளையடிக்கிறதுல பெரிய அளவுக்கு மன்னாதி மன்னன் வில்லாதி வில்லன் என்ற பேர் வந்துடும். அப்படி இருக்கும்போது அதாவது ஏகப்பட்ட நிறுவனங்களை தொடங்கி இவனுங்க 1840 கோடியை கொள்ளடிச்சிட்டு அபிடாவிட்ல வந்து வெறும் 18 கோடின்னு கணக்கு கொடுக்குறானுங்க. இதை கண்டுபிடிச்சி சொன்ன அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் மாதிரி எடுக்கிறானுங்க. அப்படியே தலையில ஏறி மெரிப்பேன்றான் மொத்தம். அப்புறம் ரெண்டாவது 18 கோடி தான் இருக்குன்னு பச்சை புழுகு புழுகிறான். என்ன நடு ரோட்ல தூக்கு போடுங்கன்னு ஏன்னா தூக்க போட்டு போறாங்க. இது என்னரா ஈராக்குறானா, இது உடனே கண்டுபிடிச்சி அவனுங்களை தூக்கு போடுறதுக்கு. இந்தியா நாட்டில் எப்படினாலும் சொல்லலாம் ஏமாத்தலான்றது அவனுங்களுக்கு தெரியும். அதனால கொள்ளையடிச்சது கம்பெனிங்க எல்லாம் இருக்குதுன்றது ஒரு நிகழ்ச்சி சொல்ல போனோம்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவருடைய மந்திரி சபையில் டிஆர் பாலை நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பல்வேறு கம்பெனிகளை தொடங்கி தொடங்கி நிறைய வச்சு இதன் மூலம் பலனடைஞ்சு பெரிய ஊழல்வாதியா இருக்கிறதுனால இந்த ஊழல்வாதியை அந்த கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கூட ஒரு நிபந்தனை போட்டதாக கூட வரலாறு சொல்லுது. அதனால டிஆர் பாலுன்றவன் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் கட்சியினால நிராகரிக்கப்பட்ட இந்த ஆளுக்கு பதவி கிடையாதுன்னு சொல்லி மன்மோகன் சிங் ஒரு அதாவது ஒரு உறுதியாக இருந்த அப்படியாப்பட்ட நபர் தான் இவரு. அதனால வந்து இவர் கொள்ளையடிக்கலன்றதெல்லாம் சும்மா கதை. ஏதோ காலத்தின் கோலம், இந்தியாவினுடைய கெட்ட நேரம், மேல காங்கிரஸ் வரும், கீழே திமுக வரும், தொங்கு இது பாராளுமன்றம் இருக்கும், அதுல குளிர் காஞ்சவனுங்க தான் இவனுங்க எல்லாம் அப்படின்றது. அதனாலதான் கருணாநிதி எல்லாம் தொண்டு சீட்டு வச்சுக்கிட்டு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டுக்கிட்டு இருந்தானுங்களே தப்ப மக்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னு கூட யோசிக்கல அப்படின்றதுதான் உண்மை.